சென்னை பூந்தமல்லியில் உதவி ஆய்வாளர் மகள் திருமண நிகழ்ச்சியில் 50 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணநகர் அருகே உள்ள பாடி புதுநகரை சேர்ந்தவர் தங்கசாமி. இவர் கிண்டியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் பிரதீபா பிரியதர்ஷினிக்கும் ஐயப்பன் தாங்களை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருக்கும் இன்று திருமணம் நடைபெறவுள்ளது. இதற்கான திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நேற்று இரவு பூந்தமல்லி குமரன் சாவடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. உறவினர்கள் ஏராளமானோர் வந்திருந்தனர். பின்னர் இரவு மணப்பெண் அறை சென்று பார்த்தபோது மணப்பெண் அறையில் இருந்த பூட்டு உடைக்கப்பட்டு அங்கு வைத்திருந்த 50 சவரன் தங்க நகை மற்றும் 1 லட்சம் பணத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்றிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பூந்தமல்லி காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 2 மர்ம நபர்கள் மணப்பின் அறையில் உள்ள நகையை கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. மேலும் நகை வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் கீழ் அடுக்கில் 45 சவரன் நகை இருந்ததை கொள்ளையர்கள் கவனிக்காததால் அந்த நகை தப்பியது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனா்.